கையில ஒழுங்கா ராத்திரி தூங்குறதுக்கு என்ன ஐடியா நீ வச்சிருக்க? அது வந்துக்கா, அவளை ஸ்கூலுக்கு அனுப்பலாம். எது ஸ்கூலுக்கு அனுப்புறதா? நான் தான் சொன்னேன்லடியே. ஏ மீனா, அவளுக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்ற? 4 வயசு ஆகாம ஸ்கூல்ல சேர்த்துக்க கூட மாட்டாங்க. அதானே, ஏங்க? ஐயோ அக்கா, ஸ்கூல்னா அப்படி டைரக்டா ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்க சொல்லல, ப்ளே ஸ்கூல் அனுப்பலாம்ல. அவ பாவம் மீனா. அப்படி இல்ல முல்ல, அவ சரியில்ல. எது சரியில்லையா? அட ஆமாக்கா, அவ இப்படி இருந்தா வச்சுக்கோங்களேன், சரிப்பட்டே வராது. இந்த சாப்பாடு, தூக்கம், இது எதுவுமே அவளுக்கு ஒழுக்கமாவே இல்ல. ஸ்கூலுக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், டைமுக்கு சாப்பிடுவா, டைமுக்கு தூங்கி, டைமுக்கு எந்திரிப்பா. என்ன பேசுற நீ? தெரிஞ்சுதான் பேசுறியா? குழந்தைங்கன்னா அப்படிதானே இருக்கும். ஏங்க, உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நாங்க வேணா பகல்ல கடைக்கு கூட்டிட்டு போயிடறோம். ஏன்னா ஹோட்டல்ல தான் பாதி நேரமும் இருக்காங்க, பாதி நேரம் நாம தான் பாத்துக்கிறோம். மீனாக்கா அதுக்கே இப்படி அழுத்துக்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன், பகல்ல என்ன பாத்துக்கிறதுக்கு இருக்கு? நைட்டு நான் தானே தூங்காம இருந்து பாத்துக்கிறேன்.